வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி. இதுக்கு மேலே அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸில் கொஸ்டின் டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து சமூக அறிவியல் டேம் ஒன்றில் இருக்கிற பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஸ் என்று பெயர். அண்டத்தை பற்றிய படிப்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அண்டவியல்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் சி ரெண்டும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி, ஆப்ஷன் ஏ சி இரண்டும். ஓகேங்களா, அடுத்து இரண்டாவது கொஸ்டின், காஸ்மாஸ் என்பது எம்மொழி சொல். காஸ்மாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி கிரேக்கம். அடுத்து மூன்றாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கூற்றுகளை கவனி. ஃபஸ்ட்டு கூற்று, பேரண்டம் என்பது மிக பரந்த விண்வெளி ஆகும். கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சுமார் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது உருவானது. இது வந்து பார்த்திங்கன்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது உருவானது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தவறு. தேடு கூற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரண்டம் கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரம், சிறுகோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்களை உள்ளடக்கியது. இதுவும் கரெக்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூற்று இரண்டு மட்டும் தவறு. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் சி கூற்று இரண்டு மட்டும் தவறு. அடுத்து நாலாவது கொஸ்டின், ஒளியானது ஒரு வினாடிக்கு, அதாவது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும். அதாவது சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 330 மீட்டர், ஆப்ஷன் சி 330 மீட்டர் அளவில், 330 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கும். ஓகேங்களா, இதுவே வந்து லைட்டாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கும். ஓகேங்களா, அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை. அஞ்சாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஞ்சாவது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 8. அடுத்து ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கோள்களில் பெரிய கோள் எது, கோள்களில் வந்து பெரிய கோள் எது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வியாழன். அடுத்து ஏழாவது கொஸ்டின், காலை மாலை நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கோள் எது, இது கேன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வெள்ளி. அடுத்து மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் டேஸ் பரப்பளவில் அமைந்துள்ளது. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இந்திய பெருங்கடலில் டேஸ் பரப்பளவில் அமைந்துள்ளது. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 10,500 சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா, அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. ஃபஸ்ட்டு கூற்று வந்து பார்த்திங்கன்னா சூரிய அண்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு. கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரிய செய்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வு. இரண்டும் சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1-2 சரி. அடுத்து பத்தாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு டேஸ் ஆகும். லைட் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒளியோட திசைவேகம் என்னவாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம், 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் டி 300,000 கிலோமீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா, அடுத்து 11 வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோள், பெரிய கோள் வந்து பார்த்திங்கன்னா வியாழன், சிறிய கோள் வந்து பார்த்திங்கன்னா புதன், நீலக்கோள் வந்து பார்த்திங்கன்னா பூமி, வெப்பமான கோள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 4-3-2-1. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்து பன்னிரெண்டாவது கொஸ்டின், சம பகலிரவு நாள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சம பகலிரவு நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 23, அதுக்கப்புறம் மார்ச் 21. ஓகேங்களா, ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா சம பகலிரவு நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி பிசி இரண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா, அடுத்து
13வது க்வெஸ்சன், சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளவு? சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6000 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை, ஓகேங்களா. அடுத்து 14வது க்வெஸ்சன், சூரியனின் மொத்த சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில், சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் டேஷ் சதவீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 99.8%. சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் வந்து பார்த்தீங்கன்னா 99.8% வந்து இருக்குது, ஓகேங்களா. அடுத்து 15வது க்வெஸ்சன், சூரிய குடும்பத்தின் எந்த கோள் சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது? இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, யுரேனஸ் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏபி இரண்டும், ஓகேங்களா. அடுத்து 16வது க்வெஸ்சன், வால் நிற விசும்பின் சிறு கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறுபானாற்றுப்படை. அடுத்து 17வது க்வெஸ்சன், புவிநிகர் கோள்களில் பொருந்தாதது எது? புவிநிகர் கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் கோள், ஓகேங்களா. புதன், வெள்ளி, செவ்வாய் மூன்று கோள்களுமே வந்து பார்த்தீங்கன்னா புவிநிகர் கோள்கள், ஓகேங்களா. வியாழன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புவிநிகர் கோள்கள் கிடையாது. அடுத்து 18வது க்வெஸ்சன், வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளிமண்டலத்தில் நைட்ரஜன் N2 வந்து எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 78%, ஓகேங்களா. அடுத்து 19வது க்வெஸ்சன், புவி சூரியனை சுற்றி வரும் வேகம் எவ்வளவு? புவி எந்த வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வருதுன்னு கேட்டிருக்காங்க 19வது க்வெஸ்சனு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் பர் செகண்ட், 30 கிலோமீட்டர் பர் வினாடி அப்படிங்கிற வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புவி வந்து சூரியனை சுற்றி வருகிறது, ஓகேங்களா. அடுத்து 20வது க்வெஸ்சன், கூற்றினை சரிபார், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கூற்று, June 21 கடகரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும், தென்னரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு கோடைகால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுவும் கரெக்டு தான். அடுத்து December 22 மகர ரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் தென்னரைக்கோளம் மிக நீண்ட பகல் பொழுதையும் வட அரைக்கோளம் நீண்ட இரவையும் கொண்டிருக்கும், இது குளிர்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், ஓகேங்களா. அப்போ கூற்று இரண்டும் சரி, ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர், ஓகேங்களா. அடுத்து 21வது க்வெஸ்சன், பொறுத்துக, புவியின் சுழலும் வேகம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற வேகத்தில் வந்து இருக்கும் புவியோட சுழல்கிற வேகம். அதுக்கப்புறம் 60 டிகிரி வடாச்சரேகை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 845 கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற வேகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் துருவ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சுழியாக இருக்கும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து புவியோட சுழலும் வேகம் வந்து 1670 கிலோமீட்டர் பர் மணி, ஓகேங்களா. அடுத்து துருவ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வடாச்சரேகை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 845 கிலோமீட்டர் பர் மணி, அதுக்கப்புறம் துருவ பகுதியில் வந்து சுழியாக இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 2, 3, 1, ஓகேங்களா. அடுத்து 22வது க்வெஸ்சன், சூரிய குடும்பத்தில் துணைக்கோள்கள் இல்லாத கோள் எது? ஆப்ஷன் ஏ புதன், ஆப்ஷன் பி வந்து வெள்ளி, ஆப்ஷன் சி வந்து யுரேனஸ், ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இரண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி, ஓகேங்களா. அதனால் வந்து டெல்லி தான் ஆன்சர், ஆப்ஷன் டி ஏபி இரண்டும், யுரேனஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா துளைக்கோள்கள் இருக்கும். அடுத்து 23வது க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா
சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ 150 மில்லியன் கிலோமீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து 24வது குவஸ்டின், கூற்றுகளை கவனி. அதாவது ஃபஸ்ட்டு கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது, இக்கோளில் வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பமாகவும் இரவில் அதிக குளிராகவும் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இது வந்து கரெக்டு தான். அடுத்து புவியும் வெள்ளியும் இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுகின்றது. புவியும் வெள்ளியும் இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்படுகிறது. வெள்ளியின் தற்சுழற்சி காலம் மற்ற கோள்களை காட்டிலும் குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனோடது வந்து பார்த்தீங்கன்னா தற்சுழற்சி காலம் வந்து அதிகம். வெள்ளியோட தற்சுழற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 243 நாட்கள். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனோடது அதிகம். அப்போ இது மட்டும் தவறு, கூற்று இரண்டு மட்டும் தவறு. அதுக்கப்புறம் மூன்றாவது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. இதுவும் கரெக்டு தான். அடுத்து செவ்வாய்க்கோள் செந்நிறமாக தோற்றமளிக்க காரணம் அதன் மேற்புறத்தில் இரும்பு ஆக்சைடு இருப்பது. இதுவும் கரெக்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று இரண்டு மற்றும் தவறு, இரண்டு மட்டும் தவறு. ஓகேங்களா, அடுத்து 25வது குவஸ்டின், போபாஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? ஆப்ஷன் ஏ செவ்வாய். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர். 25வது குவஸ்டின், போபாஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஓகேங்களா, அடுத்து 26வது குவஸ்டின், 26வது குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா புவி சுழல்வதன் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது. புவி சுழல்வதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி இரவு பகல் வந்து ஏற்படுகிறது. ஓகேங்களா, அடுத்து 27வது குவஸ்டின், 27வது குவஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரியும் கோள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வியாழன் கோள். அடுத்து 28வது குவஸ்டின், சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற துணைக்கோள் எது? சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற துணைக்கோள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டைட்டன். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் கொண்ட வளிமண்டலம் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 29வது குவஸ்டின், கூற்றுகளை சரிபார். ஃபஸ்ட்டு கூற்று, சூரியனை போன்றே வியாழன் கோளின் வளிமண்டலத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகின்றன. கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கோளின் தண்ணீர்ப்பு திறன் நீரை விட குறைவாக உள்ளது. இதுவும் கரெக்டு தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கோளை வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து யுரேனஸ் கோளில் மீத்தேன் வாயு இருப்பதால் யுரேனஸ் கோள் பச்சை நிறத்தில் தோற்றமளிக்கிறது. மீத்தேன் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ் கோள் வந்து பச்சை நிறத்தில் வந்து தோற்றமளிக்குது. இதுவும் கரெக்டு தான். அடுத்து 4வது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் வந்து பார்த்தீங்கன்னா சனி. இதுவும் சரி தான். ஓகேங்களா, அப்போ வந்து அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 30வது குவஸ்டின், பொறுத்துக. தற்சுழற்சி காலம், அதாவது ஒவ்வொரு கோள்களோட தற்சுழற்சி காலம், புதனோட தற்சுழற்சி காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 58.7 நாட்கள். ஓகேங்களா, புதனோட தற்சுழற்சி காலம் வந்து 58.7 நாட்கள். வெள்ளியோட தற்சுழற்சி காலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 243 நாட்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் புவியோட தற்சுழற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புவியோட தற்சுழற்சி காலம். செவ்வாயோட தற்சுழற்சி காலம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4321 இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து 31வது குவஸ்டின், தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வரும் கோள் எது? தன் சுற்றுப்பாதையில் உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வரும் கோள் வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டி யுரேனஸ். அடுத்து 32வது க்வெஸ்சன், குறுங்கோள்களில் பொருந்தாதது எது? டைட்டன், செரஸ், ஈரிஸ், மேக்மேக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறுங்கோள்களில் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து 33வது க்வெஸ்சன், நிலவு தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன? இதற்கு ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 27 நாட்கள் 8 மணி நேரம். ஓகேங்களா. அடுத்து 34வது க்வெஸ்சன், சந்திராயன் 1 விண்ணிற்கு அனுப்பப்பட்ட ஆண்டு? இது ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரியும், ஆப்ஷன் ஏ 2008. அடுத்து 35வது க்வெஸ்சன், ஹேலி விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானில் தோன்றும்? ஹேலி விண்மீன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வானில் தோன்றும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா வானில் தோன்றும். ஓகேங்களா. அடுத்து 36வது க்வெஸ்சன், கூற்றுகளை சரிபார். புவி தன் சுற்றுவட்ட பாதைக்கு 23.5 டிகிரி கோண சாய்வை ஏற்படுத்துகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 66.5 டிகிரி கோண சாய்வை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா, அதனால் கூற்று ஒன்று தவறு. புவி தன் அச்சில் 66.5 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 23.5 டிகிரி. ஓகேங்களா, 23.5 டிகிரி சாய்ந்திருக்கும். அப்போ கூற்று இரண்டும் தவறு, ஆப்ஷன் டி கூற்று இரண்டும் தவறு. அடுத்து 37வது க்வெஸ்சன், நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் டேஸ் ஆகும். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ குறுங்கோள்கள். அடுத்து 38, கூற்றுகளை கவனி. வால்வின் மீன்கள் தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டிருக்கும். கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வந்து திடப்பகுதியாலான தலைப்பகுதி வாயுக்களால் ஆனது. இது வந்து தவறு. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா அதன் வால் பகுதி பனிக்கட்டியால் ஆனது, தலைப்பகுதி தான் வந்து பனிக்கட்டியால் இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தவறு. அப்போ 1 சரி, 2, 3 தவறு, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி கூற்று 2, 3 தவறு. அடுத்து 39வது க்வெஸ்சன், பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியனின் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். கரெக்டு தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புவியின் ஒளிப்படும் பகுதியும் ஒளிப்படாத பகுதியும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். இதுவும் கரெக்டு தான். புவி சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுகிறது. அப்படியே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக வரும், அதனால் வந்து இது தவறு. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாதது. ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா புவி சூரியனை சுற்றி வருவதால் பருவ காலங்கள் தோன்றுகின்றன. அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ வந்து இதற்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, புவி சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுகிறது. அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன், சூரிய குடும்பத்தில் மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் எது? சூரிய குடும்பத்தில் மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் கோள், 62 இருக்கும். ஓகேங்களா, 62 துணைக்கோள்கள் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.